Hi friends, welcome back to CK Empire channel. In this video, we will make a soup instant wheat. குருமா வைக்கவும் போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எலும்பு எல்லாம் clean பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ எவ்வளவு சூப் தேவையோ அவ்வளவு தண்ணி ஊத்திரணும். இப்போ நாங்க வந்துட்டு ஒரு 20 பேர் கிட்ட இருக்கோம். இங்க 20 பேருக்காக நாங்க சூப் வைக்க போறோம். சூப் வந்துட்டு ஒரு 20 பேர் கிட்ட தேவைப்படுது. அதனால வந்துட்டு நம்ம அதிகமா சூப் வைக்கணும். அதுக்கு எலும்பு மட்டும் வச்சிருந்தா அவ்வளவு டேஸ்டா நல்லா வராது. அதனால கறியும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்குது. எலும்பு மட்டும் தனியா வச்சிட்டு கூட நம்ம சூப் வச்சிடலாம். இந்த சூப் வச்சு நம்ம சூப் மட்டும் சிக்கன்ல இருந்து தனியா எடுத்த பிறகு அந்த சிக்கன் வந்துட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதனால நம்ம எலும்பு மட்டும் சூப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு சூப் எடுத்துட்டு எலும்பு யூஸ் பண்ணாம விட்டுறலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அத நல்லா தோலி எடுத்துட்டு அத அம்மியில வச்சிட்டு நச்சி போட்டுருக்குது. சூப்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேத்துறணும். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்குது. நம்ம இந்த சூப் செய்யிறதுக்கு ஸ்பெசிபிக்கா நாங்க இந்த பவுடரும் யூஸ் பண்ணல. நம்ம வீட்ல யூசுவலா சாம்பார் வைக்கிறதுக்காக நம்ம பவுடர் அரைச்சு வச்சிருப்போம்ல, அந்த பவுடர் மட்டும் தான் இதல யூஸ் பண்ணி இருக்கோம். இந்த சூப்லயேமு நம்ம அந்த முட்டைய போட்டு வேக வைக்கணும்னாலும் வைக்கலாம். சூப் கூட அந்த முட்டை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம குழம்புலையும் போட்டு சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பிடலாம். இப்போ நல்லா கொதி பிடிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ சூப்பரான சூப் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். சளி இருமல் தும்மல் இதுவாக இருந்தாலும் சூப்பராக சரியாயிரும். இந்த நாட்டுக்கோழி சூப் வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. சீக்கிரமாகவும் செஞ்சாச்சு. சூப் செய்கிறதுக்கு வந்து நம்ம குக்கரை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டாலும் சீக்கிரமாக வெந்துடும். இல்லை அப்படியே ஓப்பனில் விட்டுருந்தாலும் நம்ம வேக வைக்கலாம், சீக்கிரமாகவே வெந்துடும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் சூப் செஞ்சிடலாம். சூப் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. சூப்புக்கு போக மிச்சம் இருந்த சிக்கன் எல்லாம் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறணும். சின்ன வெங்காயத்தை பொடிச்சு அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். அது கூடயே உப்பு மஞ்சள் தூள். நம்ம நார்மலாக வீட்டில் சாம்பாருக்காக அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூளவேமும் நம்ம இந்த சிக்கன் குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இந்த சிக்கன் குருமாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூளை சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
அந்த குட்டி குட்டியா இருந்த கோழி முட்டையெல்லாம் நான் சூப்ல போடல, மொத்தமும் கோழி குருமால தான் போட்டிருக்கிறேன். கோழி முட்டையெல்லாம் ஆனால் சீக்கிரமாக வந்துருச்சு, ஆனால் குருமா இன்னும் ரெடி ஆகலை. சிக்கன் இன்னும் வேகணும். சிக்கன் வேகிறதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் மட்டும், தேங்காய் கூட வேற எதுவுமே நம்ம சேர்த்து அரைக்க தேவையில்லை, தேங்காய் மட்டும் அரைச்சி சிக்கனில் கலக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சிக்கன் குருமாவுக்கு சேர்க்கணும். இப்போ சிக்கன் குருமா வந்து நல்லா வெந்தும் வந்துருச்சு, நல்லா கொதி பிடிச்சி வந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று கூட நல்லா கலந்து விட்டு இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குருமா ரெடியாகி வருது. இப்போ குருமா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கும்போதேமோ சாப்பிடணும் போல தோணுது, அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you for watching.